நீங்க காம்படிஷன் சொன்னது தான் சொன்னீங்க. எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காம்படிஷன் மோட்லயே தான் மேம் சுத்திட்டு இருக்காங்க. அது நல்லது தானே அருணா? அவங்களுக்குள்ள கம்பீட் பண்ணாதான் பேஷண்ட்டை இவாலுவேட் பண்ணும் போது ஒருத்தர் பண்ற தப்பை இன்னொருத்தர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அஸ் அ டாக்டரா அவங்களோட ப்ராக்டிஸ்க்கு அது இன்னும் ஹெல்ப் பண்ணும். மேம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க அதை தவிர எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மேம். புரியல. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்த தேஜு. இந்த ரிப்போர்ட்ஸை நான் தான் எடுத்துட்டு போவேன். இது நீ ஃபர்ஸ்ட் வந்தியா? உன்ன மாதிரி சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு ஹாய சுத்த போல. இந்த ரிப்போர்ட்ஸ்க்காகவே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவங்க சொன்ன டைமுக்கு நான் கரெக்டாக வந்துட்டேன். ஹோ, அப்படி பார்த்தா அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அதெல்லாம் இல்லை, நான் தான் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போ. நான் தான் தேஜு. குடு தேஜு. ரீனா தேஜு. நான் விளையாடுறது தேஜு. இது என்னோட ரிப்போர்ட். பண்ணாத ரீனா. கையிடு ரீனா. தேஜு குடு தேஜு. போச்சு. சரி. ஏ தேஜு, உன்னால வெயிட் பண்ணி கூட ஸ்கேன் எடுக்க முடியாதா? ஆ, அப்போ நீ வெயிட் பண்ண, நான் உள்ள போறேன். நான் ஏன் வெயிட் பண்ணணும்? இது என் பேஷண்டோட அப்பாயின்மெண்ட். பத்தாததுக்கு இவர் வேற வயசானவருடி. ஆனா என் பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்களே, அதனால நான் உள்ள போறேன். ஏய் ஏய் தேஜு. ஐயோ மேம், அவங்க சண்டை போடுறத பார்த்தா ஏதோ கொழாடி சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு மேம்.